இந்த ராமராஜ்யம் அணிக்கு தலைமை வகிக்கிறது நான். என் பேர் ரத்னகுமார். கடந்த 39 வருஷமாக டப்பிங் கலைஞனாக 5 மொழிகளில் 2000-க்கும் மேற்பட்ட படங்களில் நான் பிரதான பாத்திரங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த குழுவில் என் கூட செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிடுறது திரு தாசரதி அவர்கள். திரு தாசரதி அவர்கள் டப்பிங் தொழிலாக ஏற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவர். எங்கள் ராமராஜ்யமணி சார்பில் பொதுச் செயலராக போட்டியிடுறார். எங்கள் பொருளாளராக திரு வி காளிதாஸ் அவர்கள், திருமதி ரோஹிணி அவர்கள், திரு முரளிக்குமார் அவர்கள், இணைச் செயலாளர்களாக திருமதி எல்பி ராஜேஸ்வரி, திரு எஸ் ராம்பாபு, திருமதி டி சிஜிமோல், செயற்குழு உறுப்பினர்களாக திரு எம்ஜி தினகர், ஜிஜி என்கிற ஜெசிந்தா பெர்னடேட், கே ஏ கோபிநாத், திரு ஜே ஜேம்ஸ் ராப்சன், திருமதி ஜெயபாரதி ஜெயபாஷினி, திரு டி மகேந்திரன் என்கிற மனோ, திருமதி பி மலர்கொடி, திரு மயிலை குமார், திருமதி நிம்மி, திரு எம் ரவிச்சந்திரன் என்கிற ரவிபாரதி, திருமதி ஜே சுதா, திருமதி டி சுமதி, திரு பி வெங்கடேசன் மற்றும் எஸ் விஷ்ணுப்ரியா. நான் வந்து இதயத்தை திருடாதே அப்படின்ற ஒரு படத்திலிருந்து நான் மற்றவர்களுக்காக பின்னணி குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எல்லா பிளேஸஸ்க்கும் எல்லா பொசிஷன்ஸ்க்கும் தேர்தல் நடந்ததே கிடையாது. அதை பற்றி நானும் கண்டுக்கல. ஆனால் இன்றைக்கி எனக்கு தோணுது, அப்படி கண்டுக்காமல் விட்டோமே அப்படின்னு எனக்கே கூச்சமாக இருக்கு. ஆனால் என்னுடைய துறை சார்ந்த விஷயங்களை நான் கவனிக்கவே இல்லை அப்படின்றது கொஞ்ச காலமாக நான் பார்த்துட்ருக்கும்போது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. அது நான் வந்து தப்பு அப்படின்னு இப்போ உணர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, பெரியவங்க பொறுப்பில் இருக்காங்க, ஒரு நம்பிக்கை இருந்தது, இவங்க எல்லாத்தையும் சரியாக பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பில் அது அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய பொறுப்பை சரிவர செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் இதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம மற்ற வேலையை பார்ப்போம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மெல்ல மெல்ல முறைகேடுகள் நடந்திருக்கிறதும் ஊழல் நடந்திருக்கிறதும் கேள்விப்பட்ட போதும், எத்தனையோ பின்னணி கலைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருக்கிறத கேள்விப்பட்ட போதும், முதல்ல நாம் இதை இல்லை கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. 1983 பதிவு செய்யப்பட்டது எங்களோட சங்கம். அதிலிருந்து பல கட்ட வளர்ச்சிகளையும் கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளையும் எங்கள் சங்கம் பார்த்துருக்கு. மற்ற சங்கங்கள் எல்லாத்துலேயும் பெருவாரியாக உறுப்பினர்களுக்கான இன்சூரன்ஸ் திட்டங்கள் இருக்குது, ஓய்வூதிய திட்டங்கள் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் அவருடைய உறுப்பினர் அட்டையை கொண்டு வந்து மறுபடியும் அந்த சங்கத்தில் ஒப்படைச்சு, நான் இதோட ஓய்வு பெறணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி அவருக்கு ஒரு விழா எடுத்து அந்த சங்கத்தில் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த மற்ற கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி கைத்தட்டி ஆரவாரப்படுத்தி உற்சாகப்படுத்தி அவர் மேலே தங்களுக்கு இருக்கிற அன்பை வெளிப்படுத்தி அவருக்கு ஓய்வு தொகையாக ஒரு குறிப்பிட்ட தொகையை வழங்கி அவருடைய அந்த வாழ்வுரிமையை அதுக்கப்புறம் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடைமுறையில் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் கையில் இருக்கிற முறைகேடுகள் அந்த காகிதத்தை பார்த்தீங்கன்னா, அதில் கல்வி உதவித்தொகையில் முறைகேடு, சம்பள பிடித்தத்தில் முறைகேடு. ஆனால் இந்த பிடித்தம் செய்யப்படும் சம்பளத்திற்கு ரசீது தரப்படுவதில்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய குறை.
ஒருத்தருடைய சம்பளத்தில் ரசீது இல்லாமல் பிடித்தம் செய்ய முடியுமாங்கிற கேள்விக்கான பதிலை தேடித்தான் முதல் முதல்ல ஒரு எதிர்ப்பலை கிளம்பிச்சு. அங்கிருந்து படிப்படியாக உள்ள ஆராய துவங்கின போது கல்வி உதவித்தொகைகள் உறுப்பினர்களுக்கு வழங்குறதில், மருத்துவ உதவித்தொகைகள் உறுப்பினர்களுக்கு வழங்குறதில், சுழற்சி முறையில் உறுப்பினர்களுக்கு வேலை வாய்ப்பு சங்கத்தின் மூலமாக வழங்குறதில்லன்னு, இதை தவிர ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் சங்கத்துக்கு நல்ல உள்ளம் படைத்த பல கல்லூரி நிறுவனங்கள் ஸ்தாபனங்கள் கொடுக்கக்கூடிய இலவச கல்லூரி சீட்டுகள் வரைக்கும் இந்த முறைகேடுகள் தொடருதுன்னும் போது தான் எங்கேயோ ரொம்ப பெரிய தீவிரமான ஒரு தவறு ஒரு முறைகேடு நடக்குதுங்கிறது இங்கே எல்லாருக்குமே ரொம்ப தீவிரமாக புரிய ஆரம்பித்தது. இது ஏன்னு சில உறுப்பினர்கள் தட்டி கேட்டாங்க. அதுவும் ஒரு தீவிரமான கடுமையான முறையில் இல்லாமல் சுட்டி காட்டினாங்க. ஆனால் சுட்டி காட்டினவங்க அத்தனை பேரும் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு அதில் சில பல பேர் சங்க நீக்கம் செய்யப்பட்டாங்க, சங்க விரோதிகள்ங்கிற முத்திரையோடு. எங்கள் சங்கம் ஒரு தொழிற்சங்கம், தொழிற்சங்கத்தில் ஒரு தொழிலாளியை ஒரு உறுப்பினராக அங்கத்தினராக சேர்த்துக்க தான் அதிகாரம் இருக்கே தவிர ஒரு அங்கத்தினருடைய வாழ் உரிமையை பறித்து அவங்கள சங்க நீக்கம் செய்கிறதுக்கான அதிகாரம் எந்த நிர்வாகங்களுக்கும் கிடையாது. இது தொழிற்சங்க சட்ட விதி. அது ஒரு மிக மிக பெரிய தேச துரோக குற்றமாக இருந்தாலே ஒழி அப்படி செய்கிறதுக்கான முகாந்திரங்கள் இல்லை. ஆனால் சங்க விரோதிகள் முத்திரை குத்தப்பட்டு கேள்வி கேட்ட ஒரே காரணத்துக்காக சங்க நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு தொடர்ந்து இந்த திரைத்துறையில் எந்த தயாரிப்பு நிறுவனமும் படப்பதிவு கூட நிறுவனமும் ஸ்தாபனமும் வேலை வாய்ப்பு எந்த முறையிலையும் வழங்கக்கூடாது, வழங்கினா எங்கள் சங்க உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோன்னு வலியுறுத்தி எங்கள் சங்க நிர்வாகம் கடிதங்கள் அனுப்ப துவங்கினதுக்கு அப்புறம்தான் ஏன் இவ்வளவு வெறி அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு. இந்த நிலைமைகளில் ஒரு மாற்றம் வரணும். எங்கள் சங்கத்தினுடைய சொந்த நிலம் வாங்கப்பட்ட ஆவணத்தின் ஒரு அதிகாரப்பூர்வமான காப்பி. இந்த ஆவணத்தின்படி 2011 வருடம் எங்கள் சங்கத்தின் நிலம், இன்றைக்கி எங்கள் சங்கம் கட்டிடம் இருக்கிற நிலம், சொந்த நிலம் வாங்கப்பட்டிருக்கிறது 47,50,000 ரூபாய் ஒட்டு மொத்த தொகை. இதுக்கான காப்பி உங்கள் எல்லார் கையிலையும் இப்போது கொடுக்கப்படும் நம்புகிறேன். எல்லாருக்கும் ஒரு பிரதி கொடுங்க. ஆனா ஆர்டிஐல வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆனா எங்க சங்கத்தின் ஆண்டறிக்கைப்படி 2012 வருடத்தின் ஆண்டறிக்கைப்படி இந்த நிலம் வாங்கப்பட்டதற்கான தொகை ஒட்டுமொத்த தொகை சுமார் 75,00,000 குறிப்பிடப்பட்டிருக்கு. 47,50,000 ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிலத்துக்கு கணக்கு 75,00,000 காட்டப்பட்டா மீதி இருக்கிற பணம் எங்கேங்கிறது தான் எங்கள் கேள்வி. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.